இன்றைய தேதியில் வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 91,851. அரசாங்க கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 205. 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 19,060. 21 புதிய டெஸ்டிங் மெஷின்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆணையிடப்பட்டு வந்துள்ளன. அவைகள் இப்போது அந்தந்த மெடிக்கல் காலேஜில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் அந்த டெஸ்டிங் சென்டர்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 5,016. நேற்றைக்கு வரைக்கும் பாசிட்டிவ் இருந்த சாம்பிள்ஸ் 571. இன்றைக்கி பாசிட்டிவ் சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 50. இதில் வந்து 48 சாம்பிள் வந்து ஒரே தொற்று, ஒரே சோர்ஸ்லேருந்து வந்த சாம்பிள்ஸ். அதை தவிர 2 பாசிட்டிவ் கேஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த 2 கேஸில் 1 கேஸ் வந்து டெத் ஆகிருக்கு இன்றைக்கி மார்னிங். அந்த 1 கேஸ் வந்து ஒரு 57 வயது லேடி. அவங்க வந்து நேற்று சிவியர் அக்யூட் மூச்சு திணறலால் அட்மிட் ஆகி ஆர்ஜிஜிஹெச்சில் இன்றைக்கி காலையில் காலமானாங்க. அவங்களோட டெஸ்ட் சாம்பிள் எடுத்ததில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது வரைக்கும் அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டதில் அவங்க வந்து ட்ரிச்சிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க 20ஆம் தேதி. அதை தவிர இனிமேல் அவங்களுக்கு எப்படி இந்த தொற்று வந்துச்சு அப்படின்றது நாங்கள் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கோம். கண்டெயின்மெண்ட் பிளான் வந்து முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது. இதோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி, சீனியர் செக்ரட்டரிஸ் எல்லாரோடையும், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் எல்லார்களையும் வச்சு ஒரு இன்டென்சிவ் வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்தி இந்த கண்டெயின்மெண்ட் பிளானை முழு வீச்சில் நடத்த சொல்லியிருக்காங்க. இதை தவிர யாருக்கும் எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யார் ஏழை எளிய மக்கள், அதே மாதிரி வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக மைக்ரோ பிளான்ஸ் போட்டு அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போகணும், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் போகணும்னு எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதையும் ஆய்வு செஞ்சாங்க. இது வரைக்கும் 32 மாவட்டத்தில் 11,59,284 வீடுகளில் கண்காணிப்பு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். 40,71,230 பேரை கண்காணிச்சிருக்கோம். இதில் களப்பணியாளர்கள் 26,953. முதலமைச்சர் அவர்கள் 100,000 ரேபிட் டெஸ்ட் கிட்ஸுக்கு ஆணையிட்டுள்ளார். அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் எங்களுக்கு 9லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து சேரும். அந்த டெஸ்டிங் கிட்ஸை எப்படி பயன்படுத்துறது, யார் யாருக்கு அதை ட்ரெயினிங் எப்படி கொடுக்கறது, எங்கே போய் எடுக்கிறது, யாருக்கு எடுக்கிறது அப்படின்ற மைக்ரோ பிளான் நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம். இந்த வீக்கில் அந்த கிட்ஸ் வரதுக்கு முன்னால் இதெல்லாம் நாங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கோம். கார்ப்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ முழு வீச்சில் கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் மெயினாக நடந்துட்டுருக்கு. அதை தவிர ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எங்கெங்கே தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி மைக்ரெண்ட் லேபர்ஸ், எந்த எசென்ஷியல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, அது நடந்துகிட்ருக்கணும். அந்த மாதிரி நிறைய பல்வேறு ஆக்டிவிட்டீஸ். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஃபீல்டு ஆஃபீஸஸும் எல்லாருமே இப்போ இந்த COVID-19 எதிர்க்கிறதுல, இதை கண்டெயின் பண்ணுறதுல தான் முழு வீச்சில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இல்லை, எங்களோட எல்லா டாக்டர்ஸுமே பூல் பண்ணி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஒரு இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்னால் அவங்களுக்கு தனியாக ஒரு மைக்ரோ பிளான் போட்டிருக்கோம். அந்த 2 மாதத்தில் எத்தனை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, ஒரு 1.5 லேக் ப்ரெக்னென்ட் லேடிஸில் எத்தனை ஹை ரிஸ்க் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி 11,000 அவங்களுக்கு ஒரு மைக்ரோ பிளான் போட்டு அவங்கள அந்தந்த VHNஓட டைஅப் பண்ணி அவங்கள எப்படி கரெக்டாக சேஃபாக டெலிவரி பண்ணுன்றதுல எல்லாம் முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், நியர்லி 3,000 to 4,000 பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கும் நம்ம 108 ஆம்புலன்ஸ் மூலமா அவங்களையும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங்கில் இருக்காங்க, இல்லை டெஸ்டிங்கில் இருக்காங்க, இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டீஸில் எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. அத்தியாவசிய எமர்ஜென்சி அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அபவுட் 70,000 ஐசோலேஷன் பெட். தற்சமயம் 22,000 ஐசோலேஷன் பெட் இருக்குது. எங்களுக்கு ப்ரைவேட்டும் இருக்குது, பப்ளிக் கவர்மெண்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட்டோடதையும் எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். நியர்லி 110 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து நாங்கள் ட்ரைனிங்கும் நடத்திட்டுருக்கோம். அவங்களும் எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. தற்சமயம் எங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரே தொற்று, அதனால் ஃபுல் முழு வீச்சில் நாங்கள் அதை கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை நடத்திட்டுருக்கோம். இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லியே ஒரு வேர்ல்டு ஹெல்த் டே மாதிரி தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் எங்களோட டாக்டர்ஸ் எங்களோட ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்கோம். சாட்டர்டே சண்டே டே நைட் எதுவுமே பார்க்காம முழு வீச்சில் இப்போ COVID-19 ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்.